அஸ்லாம் வலைக்கும். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு சுண்டக்காய் குழம்பு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான அளவு புளி எடுத்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு குக்கர்ல வந்து நாங்களாம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா ரெண்டு பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்போட டேஸ்டே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ மோஸ்ட் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா பூண்டு போட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் தனியாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கழுவி வச்சிருக்க சுண்டக்காய் எல்லாம் ஒன்றுன்னா இந்த மாதிரி போட்டு நல்லா கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதோட சாறு வந்து நம்ம கிரேவியோட மிக்ஸ் ஆகும். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட சப்ஸ்கிரைப் தான் எங்களோட மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்மளோட மசாலாவில் வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. இந்த டைமில் வந்து நம்மளோட நம்ம அடிச்சு வச்சிருக்க சுண்டக்காய் வந்து நம்ம இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த புளி வந்து நல்லா கரைச்சி திக்கான புளி தண்ணியை வந்து நம்ம ஊத்திக்கலாம். இதுல ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கர் வந்து மூடிடலாம். மூடிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் நம்ம விட்டுடலாம். அப்போ தான் வந்து அந்த சுண்டக்காயில் உள்ள சாறெலாம் வந்து நம்ம அந்த மசாலா கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வரும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கண்டென்ட் உள்ள வீடியோஸ் உங்களுக்கு வேணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களோட மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள். அப்போ தான் நிறைய டிஃப்ரெண்டான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தேடி வரும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா, பை பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.